எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ராஜி அவர்களே. எஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் கூட அதை பத்தி இவ்வளவு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இருந்தாலும் அவங்களோட முக்கியத்துவம் பத்தி பேச போறோம். மங்கி டே. அதுவுமா மங்கி டேவா? மங்கிய பத்தி ஒரு டே வச்சு காலில் பேசுற அளவுக்கு என்னங்க அவசியம்? அவங்களால நம்மளுக்கு என்ன வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் இருக்கு? அவங்க பாட்டு காட்டுல இருக்க, நம்ம பாட்டு நாட்டுல இருக்கோம். அப்பப்போ வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கலாம் ரான்சாக் பண்ணிட்டு போயிடறாங்க, பிடிங்கிட்டு போயிடறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஏதா இருந்தாலும் கையில் சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட் தான் மங்கி மேலே வைக்கிறமே தவிர்த்து. பட் அவங்களும் நம்ம கிட்ட ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி ஒரு சமூக அமைப்பு இருக்கு. அவங்க நம்மள மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பயோடைவர்சிட்டிக்கு மங்கிஸ் அப்படி உதவுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சீனிவாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மங்கி டே அப்படின்னு ஒரு நாள் அனுசரிக்கிறோம் அப்படின்னா அதோட முக்கியத்துவம் சொல்லுங்க. குரங்குகள் காடுகள் இருக்கிறதுக்கான அவசியம் சொல்லுங்க சார். இல்லை, குரங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு அற்புதமானது. ஏன்னா ஒரு நமக்கு ஒரு சில சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டாக்கா, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை முன்னிறுத்தி தான் இந்த குரங்குகளுக்கே ஒரு முக்கியத்துவம் வருது. குரங்குகள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நம்ம ஒருத்தர் திட்டணும்னு சொன்னால் கூட குரங்க அப்படின்னு திட்டுறோம். ஒருத்தர் தனக்கு பேரை கூட வந்து தனக்கு குரங்குன்னு பேர் வச்சுக்கிறது இல்லை. தனக்கு புலியின் பேர் வச்சுக்கிறான், சிங்கோன் பேர் வச்சுக்கிறான், சிறுத்தன் பேர் வச்சுக்கிறான். ஆனால் குரங்குன்னு யாரும் பேரை வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அவன் அதுலேருந்து வந்தான்னு இவன் ஃபீல் பண்ணுறான். அதை ஒரு அவமான பொருளாக கூட நினைக்கிறதா நினைக்கிறோம். அதே மாதிரி குரங்குகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டிய ரொம்ப அவசியமானதுன்றது தான் இங்கே இருக்க ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா அதுக்கான விழிப்புணர்வுகள் நம்மக்கிட்ட இல்லை. நல்ல வளம் பொருந்திய காடுகள் நம்ம இடத்துல அழிக்கப்படுற காரணத்தினால பல இனங்கள் அழிஞ்சு போயினே இருக்குது. குரங்குகளில் ஒரு 9 வகையான குரங்குகள் இருக்குது. அந்த 9 வகையான குரங்குகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நாட்டுக்குரங்கு, காட்டுக்குரங்கு, மலைக்குரங்கு, கருங்குரங்கு, செங்குரங்கு, மந்தி, அதே மாதிரி வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த சிம்பன்சின்னு சொல்லக்கூடிய மனித குரங்கு, இதுக்கு அடுத்து வர்றது தான் ராட்சச குரங்குன்னு சொல்லக்கூடிய கொரில்லா. இதில் ஒரு ஒரு குரங்குக்கும் ஒரு ஒரு குணாம்சங்கள் உண்டு. இதில் மாமிச பக்ஷிணி அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு வகைகள் இன்றைக்கி ஏறக்குறைய இல்லை, இல்லை அழிந்த நிலைகளில் இருக்குது. எதுவும் உலகத்தில் அழியிறது இல்லை, ஆனால் அதுக்கான வாழ்வியல் சூழல் நமக்கு அமையலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குரங்கினங்கள் அழிஞ்சு போயிடும். அதனால் குரங்குகளுடைய அவேர்னஸ்ன்றது ரொம்ப அவசியமானது. ரொம்ப நெருக்கமான ஒரு கட்டமைப்பு கூட்டமைப்போடு இந்த குரங்குகளுடைய வாழ்க்கை இருந்துன்னு இருக்குது. இந்த வாழ்க்கையை பின்பற்றி தான் மனித சமுதாயமே தன்னுடைய சமூக அமைப்பை கொண்டு வந்திருக்கு. ஓகே சார். இப்போ இந்த குரங்குகள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளே அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறோம். குரங்குகள் தெரிஞ்சால் ஒருவேளை அவங்க வந்து கோவப்படுவாங்களோ என்னவோன்னு தெரில சார். ஏன்னா அவங்களோட தேவைகள் ஆசைகள்லாம் ரொம்ப கம்மி தான். நம்மளுக்கு தான் பேராசைகள்லாம் அதிகம், உடைமைகள்லாம் நம்ம தான் வச்சுக்கிறோம். ஆனால் நம்மளை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூக அமைப்பு இருக்குது, பாசம் இருக்குது, குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, எல்லைக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, ராஜாவை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ குரங்குகள் அப்படின்றோன்னே நீங்கள் இவ்வளோ டைப்ஸ் வந்து மேலோட்டமாக சொன்னீங்க. அதுலேயே வந்து வகைப்படுத்தி பார்க்கும் விதமாக இந்த பிஹேவியர் அவங்களோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள், அன்றாட செய்யக்கூடிய விஷயங்களில் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? வகைகளாக பிரிக்க கண்டிப்பாக பிரிக்க முடியும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமிச பக்ஷின்ற குரங்குகள் வந்து பெரும்பாலும் காட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. பறவைகளுடைய முட்டையை திருடி சாப்பிடும், சில பறவைகளை பிடிச்சி பிரித்து சாப்பிட்றோம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியது. நாட்டு குரங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனிதனோட நெருக்கமாக இருந்தாலும் விலகி தான் வாழ விருப்பப்படுது. ரொம்ப நெருக்கமான பழக்கத்தில் எந்த மிருகமும் நமக்கு வசியமாகும். ஒரு அந்த மாதிரி ஒரு இடத்துங்களில் பார்க்கும்பொழுது நாட்டுக்குரங்குன்ற இடத்துல கொஞ்சம் அரகண்ட் அதுங்க கிட்ட இருக்க தான் செய்யும். ஏன்னா மனித பிறப்பில் எடுத்தோம்னு சொன்னால் கூட ரெண்டு வகையான மனிதன் மட்டும்தான் பிரிக்கவே முடியும். ஒன்று சாப்பிட்றதுக்காகவே வாழறவன், இன்னொன்று வாழறதுக்காக சாப்பிட்றவன் அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் குரங்கினங்கள் அப்படின்ற இடத்துல மிருக இனத்தில் போய் சேர்ந்துடும். அது பொதுவாகவே அது சாப்பிட்றதுக்காக வாழற இனம்ன்ற இடத்துல நம்ம தான் நம்மக்கிட்ட இருக்கிறது கண்டிப்பாக பறிச்சுட்டு தான் போகும். அதுக்கு வித்தியாசமான தீனிகள் தேவை. ஏன்னா அந்த குரங்கு நாட்டில் மனிதர்களோடு சேர்ந்து பழகினதுனால வித்தியாசமான சுவைகளை சுவை பண்ணுறதுனால நம்ம காட்டுப்பகுதிகள்லேயோ ஏதோ ஒரு மலைப்பகுதியில் டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே போகும்போது உங்ககிட்ட இருக்க திங்ஸை பறிச்சுட்டு தான் போகும். கண்டிப்பாக பறிக்கும். காரணம் அதுக்கு வித்தியாசமான உணவுகள் ஏறக்குறைய மனிதனோட நெருங்கி ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால அந்த வேலையை அது செய்யும். காட்டுக்குரங்குகள் பெரும்பாலும் மனிதர்கிட்ட வரதில்லை. கொஞ்சம் விக்ரஸானது, அரகண்டானது, அது ரெண்டுமே அதுக்கிட்ட இருக்க ஒரு சுபாவம். இந்த மலைக்குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது குட்டை வடிவாக இருக்கும். நம்ம பெரிய லெவலில் அதை பார்க்க முடியாது. குட்டி குட்டியாக இருக்கக்கூடியவளுக்கு மேலே வளராது. அது
புதர்களில் அந்த மலைக்காடுகளில் இருக்கக்கூடிய சரிவில் இருக்கக்கூடிய பொந்துகளில் வசிக்கக்கூடிய மறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயத்தெல்லாம் சாப்பிடும், தேன்களை சாப்பிடும், சாப்பிட்டு அது அங்கேயே பதுங்கி அங்கேயே வாழும். மனிதர் கண்ணில் மேக்சிமம் படுறதில்லை. செங்கொருங்கு வகைகள் வந்து மலைப்பகுதிகளில் பார்க்கலாம். இந்த நம்ம பார்த்தோம்னா அந்த ஹிமாச்சலில் வந்து செங்கொருங்குகளை பார்க்கலாம். கருங்கு குரங்குகளை வந்து சில காடுகளில் பார்க்கலாம். நம்ம ஊட்டியில் அவலாஞ்சி ஃபாரஸ்ட்லாம் நிறைய பார்க்கலாம். இதில் சிங்கவால் குரங்குன்னு ஒன்று இருக்குது. அந்த சிங்கவால் குரங்கு வந்து மனிதரோட நெருக்கம் பாராட்ட விருப்பப்படுறதே கிடையாது, தனிச்சு தான் வாழுது. அது ஆந்திர பகுதிகளில் சில இடத்துல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த மூணாறு பக்கத்தில் பார்க்கலாம், மலைகளில் இருக்கும். அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, அது மனிதனை விரும்புவதில்லை. அவன் மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுடைய தலை மேலே தன்னுடைய எச்சத்து போடும், அவனை தெருத்தும், யூரின் போகும் மேலே. அதே மாதிரி மலத்தையும் கழிச்சு வெளியே தெருத்துறதுக்கு முயற்சி செய்யும் அந்த குரங்குகள் கிட்ட சேர்க்கறது இல்லை. மந்தி வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிமாச்சலில் இருக்குது, நல்ல பெருங்குரங்கு வகைகள் அது. அந்த பெருங்குரங்கு வகைகள் வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் கொஞ்சம் உள்பகுதியில் இருக்குது. பட்டும்படாத வாழக்கூடியது அந்த மந்தி வகைகள். அதே மாதிரி நம்ம அந்த சிம்பன்சின்ற குரங்கு, மனித குரங்குன்றது அது மட்டும்தான். அது மனிதனோட இப்போதைக்கு தமிழக பகுதிகளில் இல்லை, ஏறக்குறைய இந்தியாவிலேயே அது இல்லையோ. இருந்துச்சா சார் ஃபர்ஸ்ட்? இருந்தது, கண்டிப்பாக இருந்தது. இயற்கை வளங்கள் அழிக்கப்படும் பொழுது அது விலகுகிறது மனிதனை விட்டு. மிகவும் பாசமான குரங்குன்னு சொன்னால் அதை ஒன்று தான் சொல்லணும், சிம்பன்சி. சிம்பன்சி தான் மனிதனோட ஒற்று ஒத்து போகக்கூடியது எல்லா வகையிலையுமே. அதுக்கு அடுத்தது கொரில்லான்றது கொஞ்சம் ராட்சஸ குரங்குன்னு சொல்லி பேர். யாரு கூட அது சேர்ந்து வாழறதில்லை, ஆனால் மனிதன் அது கூடயும் பழகிறான். ஏன்னா ஒரு கடலில் போனோம்னு சொன்னால் அந்த டால்பின் மீனை பிடிச்சி பல்லு தேய்க்கிற அளவுக்கு இவனுடைய பழக்கங்கள் இருக்கும் பொழுது, சுறா மீனுக்கு பல்லு தேய்க்கிற அளவுக்கு இருக்கும்போது எதையும் வசீகரப்படுத்த இவனால் முடியும். அந்த அளவில் இருக்கும் பொழுது அந்த கொரில்லாவையும் வச்சு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண முடியுது. பெரும்பாலான காடுகளில் இந்த கொரில்லான்னு சொல்லக்கூடிய ராட்சஸ குரங்கு, அது மனிதனுக்கு சேர்ந்தது இல்லை, ராட்சஸ வம்சம், அந்த குரங்குகள் பழகிறான். இவன் எல்லாருக்கிட்டையும் பழகிறான். நமக்கு மிகவும் நெருக்கமாகவும் நட்பாகவும் பல நல்லவைகளை எடுத்து கூறக்கூடிய இடத்துல அந்த மனித குரங்குன்னு சொல்லக்கூடிய சிம்பன்சி மட்டும்தான் இருக்குது. மற்ற குரங்குகள் வந்து அந்த அளவுக்கு பழகத்துக்கு தகுதியானதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஆனாலும் இந்த குரங்குகள் வகைகள் இப்படி இருக்குது. பொதுவாகவே வந்துட்டு மனிதர்கள் வந்து இயற்கையிலேருந்து அப்பாற்பட்டு வாழவே முடியாது அப்படின்றது புரிஞ்ச விஷயம்தான். அதில் விலங்குகள் அப்படின்னு எடுக்கும்போது குறிப்பாக வந்து குரங்குகள் அப்படின்போது மனுஷனுக்கும் குரங்குக்குமான உறவு அப்படின்றது என்றைக்குமே இருக்க தான் போகுது, லிங்க் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா. இதை தாண்டி மனுஷங்க செய்யக்கூடிய தவறுகள் இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? குரங்கு குரங்காக பார்க்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அது நம்முடைய நம்ம சேர்ந்த ஒரு இனம்னு அவனுக்கு தெரியல. இதை ரொம்ப அழகாக ஒரு டார்வின் தியரின்னு நம்ம எடுத்துக்கலாம், அது சரிதானா எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, நான் குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு முடித்தான். அப்போ குரங்கு எதுலேருந்து பிறந்தது ஒரு கேள்வி வரும். நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக இதை மந்திர வடிவில் கொடுத்துருக்காங்க, மன திற தின் வடிவில். அது எப்படி சொல்கிறான்னா, கருடன், புலி, சிம்மம், குதிரை, கரடி, ஜாம்பவான்றது கரடின்றது, இந்த ஐந்தும் சேர்ந்த ஆறாம் நிலையில் அணு மந்தன், அனுமான் கிடையாது, அணு மந்தன் அப்படின்ட்டு அணு மந்தன் ஆறாம் நிலையில் உருவாகி ஆறாம் அந்த அதனுடைய பரிணாமங்கள் தான் மனிதனாக இருக்கு. ஆக மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதனா, மனிதனிலிருந்து பிறந்தவன் குரங்கா அப்படின்னும் போது பார்க்கும்பொழுது இவங்க சொல்கிற வார்த்தைகளை சில தெளிவாக பிடிச்சாலே, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் என்றால் குரங்கு எதிலிருந்து பிறந்தது, இந்த ஐந்து நிலை ஆற்றல்களும் ஒன்று சேர கூர்மை நோக்கு, சந்தர்ப்பவாதம், வீரம், விவேகம், ஆராய்ச்சி, அறிவு, இது ஒட்டுமொத்த கலவை வந்து இந்த மனித தேகமாக படைக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த விலங்குகளுடைய அடிப்படை தான் நம்ம போன்றதை நம்ம உணர்ந்தோம்னா இயற்கை என்பது நமக்கு தெளிவாக புரியும். அந்த இயற்கையில் நானும் ஒரு அங்கமே என்பதை ஒரு ஒரு மனிதனும் உணர வேண்டும். அதை உணர முடியாத பட்சத்தில் தான் இவங்க வந்து அதை விரோதியாக பார்க்குறான், இல்லை அது ஒரு இழிவான ஒரு பொருளாக பார்க்குறான், அதனால் அதை அடிக்கிறது, அதை உதைக்கிறதுன்னு. அப்போ எந்த ஒரு ஜீவனும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள மற்றவங்க மேலே பாய தான் செய்யும். அந்த வகையில் குரங்குகள் மிக மோசமாக நடந்துக்கும் மனுஷங்கிட்ட. அது கடிச்சதுன்னா மருந்து கிடையாது, எச்ஐவி பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு புடி பிடிச்சதுன்னா நரம்பெல்லாம் அறுத்து எரிஞ்சிடும், ரொம்ப கூர்மையான பற்களோடு வாழக்கூடியது. அதனால் குரங்குகள் நமக்கு மிக சிறந்த நண்பர்கள் தான்.
பொதுவாக வந்து சார் சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தா வந்து அதை உற்று நோக்கி உண்மையை புரிஞ்சிக்கிட்டால் மட்டுமே நம்ம மனசால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஓடிட்டுருக்க இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சக மனுஷங்களே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பெட்டர், ஆனால் அவனால் தான் தப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ வேறு ஒரு இனத்து மேலே நம்ம எப்படி வந்து கரசனு காட்டுவோம் ரொம்ப சீக்கிரமாக அப்படிங்கிறது புரியலன்னு சொல்லலாம். பட் சீக்கிரமாக அந்த தெளிவெல்லாம் ஏற்படணும் அப்படிங்கன்னா இதே மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இனியவை வெல்கம் பேக் ஐன் இனிய ஒரு நிகழ்ச்சி காலை வேலையில் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. மங்கி டேல ரொம்ப ஜாலியாக இருந்த டேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசர் நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மங்கீஸ் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வந்து அதாவது ஒரு நேஷனல் சேனலில் வந்து பார்த்துருப்போம், இல்லைனா நேராக போய்ட்டு அந்த ஜூலாஜிக்கல் பார்க்லேயே வந்து பார்த்துருப்போம். அங்கே மட்டும் தான் அவங்களோட பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபைன்டாக நம்ம வந்து குட்டி விஷயங்களே தெரிஞ்சு வச்சுருக்கோம். பட் அவங்களோட உலகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, ரொம்ப எக்ஸைட்டிங்கானது. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் உழைச்சே வாழ வேண்டிய ஒரு தருணத்தில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு புரியுது இல்லையா. எக்ஸாக்ட்லி. ஸோ மங்கி டே எதுக்காக அப்படின்றத வந்து யோசிக்கிறத தாண்டி அதுலேருந்து நம்ம என்னென்ன நன்மைகள் கற்றுக்க முடியும் அப்படின்றத தான் சிந்திக்க வேண்டியதுக்கு தொடர்ந்து பேசலாம். இந்த குரங்குகள்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிட்டாட்லாம் மாறுது, அதோட உணவுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சில குரங்குகள்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்குது, இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நாட்டு குரங்குகளாக கூட இருக்கலாம். நம்ம சாப்பிட்ற சிப்ஸாக இருக்கட்டும், இல்லை பர்கர் பீட்ஸா இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அடிமையாயிருச்சு. அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபுட்டை தேடி போகிறதோட இந்த மாதிரி ஃபுட்டுக்கு க்ரேவ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ எல்லா விஷயமும் தெரிஞ்ச மனுஷனுக்கே அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அடிமையாயிடுறான். அப்படி இருக்கப்போ இந்த குரங்குகளோட உணவு பழக்கம் எல்லாமே மாற்றம் அடைகிறப்போ அது மூலயமா ஏற்படுற பாதிப்புகள் என்ன? கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்லணும்னா அதாவது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சிகள் மாறும். இந்த பரிணாம வளர்ச்சி மாற்றம் சிறந்தது அல்ல. காரணம் என்னென்னா ஐந்து நிலை ஆற்றல்கள் ஆறாவது நிலையில் அறிவாக மாறி ஏழாம் நிலையில் மனிதனாகிற மாதிரி இதனுடைய ஆற்றல் அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்படி மாறும்னு தெரியாது. ஒரு ஒரு விஷயத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பரிணாமத்துக்கு 28,000 வருஷங்கள் எடுத்து ஒரு ஒரு ஜீவனம் நம்ம உட்பட மனிதன் கூட இப்போ மனிதனாக இருக்கான தவிர இன்றைக்கி 28,000 வருஷங்களில் கழிச்சு எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இது வந்து 28,000 வருஷத்துக்கு வரலும் இந்த இந்த உணவு முறைகள் என்பது மிக அவசியமானது. அப்போ குரங்குகளுக்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னும் போது அது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பழம் சில இலைகள் துளிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தன்னை பலப்படுத்திக்கும். மனிதன் வந்து அதுக்கு இதெல்லாம் கொடுக்கும் பொழுது ஏன்னா இவன் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உணவுன்ற இடத்துல எதையோ ஒன்று செய்து இவனை இவன் கெடுத்துக்கிறது இல்லாத அந்த ஜீவனை கெடுக்க முயற்சி செய்யும்போது எல்லாமே மாறதான் செய்யும். சுவைக்கு யாவும் அடிமையே. அந்த சுவைன்ற இடத்துல இவன் அடிமையாகும் பொழுது இந்த அடிமைத்தனத்தை அந்த குரங்குகளும் தொடரும். ஏன்னா நெருக்கமாக இருக்குது நாட்டில் இருக்க குரங்குகள், அந்த நாட்டு குரங்குகள் மட்டும்தான் அடிபடும். மற்ற குரங்கு கண்டிப்பாக இவங்கக்கிட்ட மாட்டாது. அதனுடைய எவல்யூஷனை தெளிவான முறையில் தான் போயிட்டு இருக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் சொன்ன மாமிச பக்ஷினி குரங்குகளை நீங்கள் பார்த்ததில்லைன்னு சொல்கிறீங்க. சிங்குரங்குகள் பெரிய வகைகளில் மாமிச பக்ஷினிகள் இருக்குது, அதனால் சிங்குரங்குனே பேர். அது சிங்குரங்கு முகலம் செக்க செவேர்னு இருக்கும் ரத்த இதில் அது மாமிச பக்ஷினியை சேர்ந்தது. பொதுவாகவே விலங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ வகைகள் இருக்குது. இப்போ ஒரு விலங்கால் இன்னொரு விலங்குக்கு வந்து உதவியும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக குரங்குகளால் மித்த விலங்குகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது? ஒரு இதை வந்து நீங்கள் சைக்கிளிங்கில் பார்க்கணும். ஒரு ஒரு ஜீவனால் மற்றொரு ஜீவனுக்கு நன்மை தீமைன்னு நீங்கள் எடுக்கவே முடியாது. நன்மை தீமைன்னு ஒன்று கிடையாது. முதல்ல பசி எடுத்தால் எதுவும் உணவு தான். இப்போ கடல் பகுதிகளில் போகும்பொழுது எங்கேயோ ஒருத்தர் சிக்கிட்டோம் சொல்லி சொன்னால் அந்த காலத்தில் குலுக்கி சீட்டு குலுக்கி போட்டு ஒரு மனிதனையே உணவாக்கி சாப்பிட்ட காலங்களும் இருந்திருக்கிறதா சரித்திர குறிப்புகள் கொடுக்குது. அப்போது ஒரு மனிதனை மனிதன் உண்ணுவது நாகரிக செயலா? ஒருத்தர் உயிர் பிழைக்கணும்னு சொன்னால் இன்னொன்று உணவுன்ற இடத்துல இதை எடுத்துக்கணும். நன்மை தீமைன்னு இதை பார்க்க முடியாது. ஆனால் குரங்கு இனத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது காடு பகுதிகளில் நம்ம ரொம்ப ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். எந்த குரங்குமே இந்த விஷயத்தில் பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கொடுக்குது. காரணம் என்னென்னா இப்போ ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது முட்டையை எடுக்க போகும்போதோ அல்லது பறவைகளை பிடிக்க போகும்பொழுதோ எலி அந்த மலை அணில் போன்றவைகளை பிடிக்க போகும்பொழுது இந்த குரங்குகளை அதை அவேர்னஸ் கொடுக்கும், சத்தம் கொடுத்து அதுங்களை காப்பாற்றுது. அப்போ இது அந்த குரங்குகள் மற்ற ஜீவன்களை தன் உயிர் போல் நினைக்கிறது, மனிதன் நினைக்க மறுக்கிறான் அல்லது மறக்கிறான். அப்போ ஒரு ஜீவனை பிடிச்சி அந்த உயிர் செத்து போயிடுமேன்ற பயம் இதுகிட்ட இருக்கு. அதே விஷயத்த பழம் பூ இந்த மாதிரி விஷயத்தை இதுவும் சாப்பிடுது தன்னை பலப்படுத்திக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து நம்ம இந்த வேறுபடுத்தி பார்க்க முடியாது நன்மை தீமைன்னு சொல்லிட்டு. ஒரு மனிதன் உள்ளே போகிறான்னு சொன்னால் அவன் கையில் மிஷின் கன்னோ இல்லை ஒரு கட்டையோ வச்சுருந்தா சத்தம் கொடுக்குது, இல்லை அவனை உன்னிப்பாக கவனிக்குது. எந்த ஜீவனை விட முதல்ல கவனிக்கிறது குரங்கு தான். அதுக்கு பயம் இவன் ஆபத்தானவன் தெரிஞ்சால் குரல் கொடுத்துடும். குரலை கொடுத்து
மற்றது அலர்ட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த காட்டெருமை, கடம்ப மான், சிறுவகை மானினங்கள், முயல், இந்த மாதிரி விஷயங்களை சிறுத்தையோ புலியோ பதுங்கி பாயறதுக்கு பதுங்குனா இந்த குரங்கு தான் முதல்ல அதுக்கு சிக்னல் கொடுக்கும். அதுக்கு இதுவே பலியும் ஆகும் சமயத்தில் பயத்தினால். அதனால் சிறுத்தை புலி போன்ற ஜீவன்கள் என்ன பண்ணால் முதல்ல குரங்கு தான் குறி வைக்கும். இந்த குரங்கு என்ன பண்ணால் அது பயத்தினாலையும் பதட்டத்தினாலையும் அங்கே இங்கே தாவி கீழே விழுந்ததுக்கே உணவாகிறதும் உண்டு. மற்றவர்களை காக்க தன்னுயிரை ஈனக்கூடிய ஒரு மிலிட்ரியுடைய நிலை அதுன்றது என்னுடைய காவல் காவல் காக்கிற இடத்துல மிலிட்ரியை கூப்பிட்றேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையுடைய தான் குரங்குகளுடைய குணம். அதெல்லாம் நன்மைகளைத்தான் குரங்குகள் செய்கின்றன. ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக அப்படியே லைன் பை லைன் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் பேசுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த அப்யூசிங் மங்கீஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களை ஹேபிட்டாக அழிக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டே வரீங்க, அதுவும் ஒரு விதமான அப்யூஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த அப்யூஸ் அப்படின்னு நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த லேப் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆராய்ச்சிக்காக வந்து இந்த மிருகங்களை உட்படுத்துறதில் பெரும்பான்மையாக வந்து குரங்குகள் தான் வந்து ஒரு மரபணுவில் வந்து நம்மளோட ரொம்ப ஒத்து இருக்கிறதுனால அவங்கள அதுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கு வரைக்குமே மெடிக்கல் டெஸ்ட்லாம் வந்து நிறைய கண்ட்ரீஸ் அதை வந்து பேனிஷ் பண்ணிட்டே இருந்தால் கூட பெரும்பான்மை இன்னொரு சைடு வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து அபியூஸ் அப்படிங்கிற விஷயமா மனுஷன் ஏற்றுக்கிறதுக்கே வந்து மறுக்கிறான். ஸோ நீங்கள் அதை எப்படி வந்து பார்க்குறீங்க? மரபு அந்த இது சார்ந்த விஷயங்கள் என்ன நமக்கு புரியலையோ அப்படின்னு ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு மரபு அப்படின்றத ஜெனட்டிக்னு பெரியது. இது ஆண்கள் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம். ஜீன் என்பது பெண்கள் கிட்டேருந்து சுக்ல ஸ்ரோனிதத்துடைய அடிப்படையில் பிரிஞ்சிடும். மரபுன்றது தொடர், கூற்று என்பது பிரிவு, அணு என்பது பொது விதி. இதை ஜெனட்டிக்னு முடிச்சிட்டோம். இந்த ஜெனட்டிக் எதில் உருவாகுதுன்னா சுக்லம் அல்லது ஸ்ரோனிதம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷில் செமன்ஸ்ன்னு சொல்லி காமனாக முடிகிறான். ஆனால் அந்த பெண்கள் கிட்டேருந்து கூட சுரக்கக்கூடிய அந்த நீருக்கு வந்து ஸ்ரோனித நீர்னு பேர். ஆண்கள் கிட்டேருந்து சுரக்கிறது சுக்குலம்னு, அதாவது சுக்குலம்னு பேர். இது ரெண்டும் ஜீனுடைய அடிப்படை. இதுலேருந்து பிரிக்கிறது தான் மரபு, கூற்று, அணு. அதில் மரபணு சோதனைக்காக குரங்கு உட்படுத்து எந்த வகையிலும் நியாயம் அல்ல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மனிதனோட ஒத்துப்போகுதுன்னு இவன் சொல்கிறானே தவிர அதுக்கான அடிப்படையை தான் நம்ம பேசணும். இந்த 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 ஆற்றல்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குரங்காக மாறி இருக்குது, குரங்குடைய பரிணாமம் மனிதனாக இருக்கான் அப்படின்றத பற்றி முதல்ல பேசணும். ஆக கண்டிப்பாக வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய, கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த குரங்குகளை இந்த மருத்துவ முறைக்கு உட்படுத்து. விலங்குகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே உடனே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் பற்றி பேசி ஆகணும் அப்படின்றது தான் தோணுது. இதில் என்ன அப்படின்னா விலங்குகள் வந்து ஒரு சில வகைகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஏன் இதை பற்றி யோசிக்கணுமா அப்படின்னா ஒரு இப்போ உடனே இம்மீடியட்டாக அதோட இம்பாக்ட் இருக்கோ இல்லையோ ஒரு காலத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக அதோட மாற்றங்கள் அப்படின்றது வந்து நடக்க தான் போகுது. அதே மாதிரி குரங்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வகைகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இல்லை அழியறதுக்கான நிலைமையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் வந்து அழிஞ்சு போச்சு அழியலன்னு எதுவுமே சொல்ல முடியாதுமா. எங்கேயோ நமக்கு கண்ணுக்கு புலப்படாத இடத்துல ஒரு ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. ஏதோ ஒரு அதனுடைய வம்சத்தை வளர்த்துட்டு தான் இருக்குது. அதனால் எதையும் அழிஞ்சு போச்சு நம்ம கண்களுக்கு பார்க்காததுனால அழிஞ்சு போச்சு நம்ம சொல்ல முடியாது எப்போவுமே எதையுமே. ஆனால் என்ன ஒன்று அழியும் தருவாயில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை சிந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா நான் என்கிற அங்காரம், நான் தான் இதை காப்பாற்றினேன், நான் தான் இதை சொன்னேன்னு ஒரு வரலாற்றில் பதிவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டா அது என்னத்தை அது ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். அது எதுவுமே அழியல, எல்லாமே இருக்குது. அழிந்ததாக நம்ம சர்வே எடுக்கும்போது ஒரு இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது நம்ம சொல்கிறோம். புலி இனங்கள் அழிஞ்சு போனதை சொல்கிறோம். புலி இனங்கள் அழியலையே, சிங்கங்கள் அழியலையே. அதனுடைய இயற்கங்க ஏதோ ஒரு டைனோசர் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, இல்லை அது வேறு ஒரு ரூபத்தில் இருக்க தான் செய்யுது சில பகுதிகளில். நம்ம பார்க்குறதுல சின்னதாக இருக்குது அவ்வளோதான். நம்ம கற்பனைக்கும் கனவுக்கும் அப்பாற்பட்டு நினைவுன்ற இடத்துல இப்படி அது கண்டிப்பாக இருக்க தான் செய்து அழியில், கண்டிப்பாக எல்லாமே இருக்குது, எங்கன்னு நமக்கு தெரியல அவ்வளோதான். ஓகே, நீங்கள் இப்படி சொல்கிறப்ப தான் க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒன்று, இது மாதிரி அழியில் அப்படின்னு சொன்னோடனே என்னவோ திருப்பி நம்மளாம் அழிக்கலாம் வாங்க அதெல்லாம் வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு உடனே வந்து அந்த கெட்ட சிந்தனை தான் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அது வியாபார நோக்கம் எப்போவுமே வந்து பேராசை அப்படிங்கிறது கூட ஓட்டி இருக்கிறனால தான். ஆனால் மனுஷனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் குரங்களை பற்றி நிறைய தெரியாத வியக்கத்தக விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் பண்ணுங்கள் சார். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன பழமொழிகள் தான். குரங்குகள் வந்து கூட்டமைப்போடு வாழக்கூடியவை. அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 10 பெண் குரங்கை கூட ஒரு ஆண் குரங்கு தன்னுடைய தலைவனாக இருந்து வழி நடத்தும். அந்த இடத்துங்களில் பார்க்கும்பொழுது அதனுடைய எனர்ஜி லெவலை எப்படி டெவலப் பண்ணிக்கணும் பொழுது மலைக்காடுகளை கோத்திப்பூ, கோத்தின்னா குரங்குன்னு ஒரு பேர் இருக்குது தெலுங்கில், இந்த மாதிரி சில இடத்துல கோத்தின்னு சொல்லுவாங்க. அந்த கோத்திப்பூ அதிகமாக சாப்பிட்டு தன்னுடைய வீரியத்தை வளர்த்துக்குது. தன்னுடைய வீரியத்தை வளர்த்து அந்த ஒரு 8-10 குரங்குகளை கூட அது மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது
ஒரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கேன்னு ஒரு மனுஷனை பார்த்து கேட்குறான். உட்காந்துட்டு இருக்கோம், இஞ்சியை குரங்கு தின்னாது, அது நம்மளை விட பல மடங்கு சென்ஸ் உடையது. நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து படித்தாதான் நமக்கு அனுபவம் வரும். அது பிறக்கிறதே காட்டில் எந்த நேரத்துலையும் தான் உயிர் போகுன்றது அதுக்கு தெரியும். அப்போ அதை காப்பாற்றி தன்னுடைய சந்ததிகளை வளர்க்க துடிக்கிறதுனால அந்த குரங்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும், இஞ்சியை தின்னாது. ரெண்டாவது, குரங்குகளுடைய கூட்டு வாழ்க்கைன்றது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. ஈவினிங்ஸ் மாலை நேரங்களில் ரொம்ப பாதுகாப்பாக வாழும். ஒரு பாம்பை பிடிச்சதுன்னா அந்த பாம்பு சாகிற வரலும் தானும் விடாது, அந்த பாம்புடைய விஷயறி தானும் சாகும். அவ்வளவு ஒரு உறுதியான ஒரு உயிரினம். அதே மாதிரி எல்லா ஜீவனையும் மேலே மரத்து மேலே இருக்கிறதுனால எல்லா ஜீவனுக்கும் அவேர்னஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். மனிதன் உயர்நிலையிலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின் போனால் அதை வேட்டையாடி அழிக்க முனையிறான். அதில் அது இருக்குது இது இருக்குன்னு. ஆனால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய புல்லுலையும் பூண்டுலையும் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் சாப்பிட்டு அந்த ஜீவன்கள் தன்னுடைய ஆற்றலை பெருக்குதுன்னு இவனால் உணர முடியல. மாமிச பட்சினியில் மிக மோசமான நிலையில் மனிதர் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் இந்த குரங்குகள் அழிந்ததான் நினைக்கிறோம். எந்த இனமும் அழிவில் இந்த இருக்கிறது இல்லை. மிக நெருக்கமாக வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதர்களுக்கு உற்ற நண்பனாக இருக்கிறது மனித குரங்கு மட்டும்தான். அதாவது சிம்பன்சின்னு சொல்லக்கூடிய மனித குரங்குகள் மட்டும்தான். அந்த இனம் இந்தியாவில் பெருகுவதற்கு நிறைய மரங்கள் தேவைப்படுது. ரொம்ப விசேஷம் அதுக்கான உணவு முறைகளுடைய மரங்கள் கிடச்சிதுன்னு சொல்லி சொன்னால் அந்த குரங்கு இந்தியாவுக்கு வந்துடும். எதையும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி வரவே தேவையில்லை. அந்த இனங்கள் சாதாரணமாகவே பெருகும். இதனால் நம்முடைய வருங்கால சந்ததிகள் மிகவும் ஒரு தெளிவடி. ஏன்னா இந்த காலம் ஆராய்ச்சிக்கு எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் பார்த்துட்ருக்கு. இன்றைக்கி சின்ன பசங்க கூட ஏன்ற கேள்வியை முன்னெடுத்து தான் வாழ்க்கையை எடுக்கிறான் தொடங்குகிறான். அவங்களுக்கு இந்த குரங்குகள் ரொம்ப அவசியமானதாக இருக்குன்றதுனால இந்த வார்த்தை ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் பேசுனது. மனுஷனுடைய தேவையற்ற சிந்தனைகள் தடுமாறி தடுமாறி எதுன்னு புரியாததுனால குரங்கு போல மனசுன்னு சொல்கிறான். பாடல் கூட எழுதுகிறான் குரங்கு போல மனசு இருக்குதுன்னு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லை. குழந்தை போல் மனம் குரங்கென நினையாதே, அழகாக கையாள அனைத்தும் புரியும், அற்புதம் விளையும், ஆனந்தம் பெருகும், அனைத்தும் அவர் செயலாலே அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை இந்த இடத்துல கொடுக்குறோம். குரங்கை வந்து நண்பர்கள், அது தவறானவைகள் அல்ல, நமது மிக சிறந்த நண்பர்கள். நம்ம அதை பார்த்து தப்பாக கணக்கு போட்டு குரங்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. குழந்தை போல மனசு. ஒரு மனிதனும் குழந்தையாக பிறக்கிறான், இளைஞனாக வளர்கிறான், மிருகமாக வாழறான், மனிதனாக முயற்சி செய்து தெய்வ நிலையை அடைகிறான். அந்த தெய்வ நிலையை எல்லாரும் அடையிறதுக்கு இந்த குழந்தை மனம்தான் தேவையாக இருக்குது. அப்போ குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை குழந்தையும் தெய்வமும் ஒன்று தான். குணத்தாளற்ற விஷயத்தை பார்க்கும்போது ஒருத்தரும் குழந்தையாக மாறணும்னா இந்த குரங்கு இல்லை இந்த மனம் குழந்தை என்பது புரிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மங்கி டேல குரங்குகளை கண்டிப்பாக நமது நண்பர்களாக பாவியுங்கள், கிட்ட போகாதீங்க, அதுவாக வந்தால் சேர்த்துக்கலாம், பழகலாம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை. வெல்கம் பேக் அகேன். இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஸோ இன்றைக்கும் மங்கி டே அதுமா வந்துட்டு விலங்குகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்துட்டு அதை ஒரு உயிரினமாக பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குணதேசங்களை கூட நம்ம மதிக்கணும் அப்படின்றத தெரியுது. அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம மரத்தில் ஏறி தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குரங்குகளை வந்து அவங்களோட ஹாபிட்டே விட்டோம் அப்படிங்கிற சூப்பராக வந்து ரொம்ப ராவாக நம்ம கெஸ்ட் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா இல்லையா. அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ முத்திரைக்கான நேரம் வந்தாச்சு. நிச்சயமாக இந்த மங்கீஸ்லாம் கூட முத்திரைகள்லாம் கற்றுக்குது போல இருக்கு. அதனால தான் வந்து பொருட்கள்லாம் எனக்கு தேவையில்லை, இன்னைக்கு தேவையான விஷயம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறத உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க சொல்லலாம் இல்லையா. வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுமண தம்பதிகளுக்கான ஒரு தீர்வு, அதாவது இயற்கையாக கருத்தரித்தல் எப்படி அப்படின்றதுக்கான தீர்வுகளை பார்க்க போகிறோம். இந்த இயற்கையாக கருத்தரித்தல் இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே பருவமடைதல் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்களுடைய கருப்பப்பை வந்து முழுமையான வளர்ச்சி இல்லாமல் இருப்பது இரண்டாவது காரணம். அதுக்கடுத்து முறையற்ற மாதவிடாய் சுழற்சி இருப்பது ஒரு காரணம். இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் தீர்வுகள் என்னவோ இன்றைக்கி வந்து மிக அரிதாக இருக்கிறது, அனைவரையும் பயமுறுத்தக்கூடிய தீர்வாக இருக்கிறது. வாழ்நாளில் வந்து அவர்கள் வந்து ஒரு குழந்தைக்காக மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து நிறைய இளம்பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கான தீர்வுகளை நம்ம அவசியம் சொல்லியே ஆகணும். எளிமையான சில வழிமுறைகளை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நீங்கள் அதை குறித்து வச்சுட்டு
தேவைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக இதை சொல்லிக் கொடுங்கள். என்னென்ன தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று முதிரைகளை நம்ம சொல்லலாம். முதல் முதிரை வந்து பிராண முதிரை. அவங்களுடைய இரண்டு கைகளிலுமே மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற இரண்டு விரலும் இப்படி நீட்டணும். இரண்டாவது முதிரை பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலினுடைய அடியில் வச்சு கைகளை இறுக்கமாக மூடுனா இது ஆதி முதிரை. கடைசி ரெண்டு விரல் நீட்டி இந்த மாதிரி தொட்டிங்கன்னா இது கோபுர முதிரை. இப்போ நம்ம செய்ய வேண்டியது கோபுர முதிரை. இரண்டாவது முதிரை இது. மூன்றாவது முதிரை இரண்டு கைகளையுமே உள்குள்ளே இப்படி நீட்டி ஒன்றோடு ஒன்று இறுக்கி பிடிக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை மட்டும் வெளிப்புறமாக நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட வேண்டும். பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலில் நுனியை தொடணும். இதில் என்னென்னா இடதுகை சுண்டு விரல் வலதுகை பெருவிரலும் வலதுகை சுண்டு விரல் இடதுகை பெருவிரலும் மாற்றி தொட வேண்டும். இந்த மூன்று முதிரைகளையுமே 20 நிமிடம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மூலிகை தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அரச மரத்தினுடைய இலையை அதிகாலையில் சாப்பிடுவது அப்படின்றது ஒரு சூட்சமம். அதற்கு துணை செய்யக்கூடிய மூலிகைகளாக ஆடாதொடை அதிமதுரம் அசோகப்பட்டை இது மூணு வந்து இந்த அரச இலையை சாப்பிடும் பொழுது நமக்கு உறுதுணை செய்யக்கூடிய மூலிகைகளாக இருக்குது. இது இந்த மூன்று மூலிகைகளையும் அதாவது ஆடாதொடை அசோகப்பட்டை அப்புறம் அதிமதுரம் இது மூன்றையும் வந்து கஷாயம் போடணும். கஷாயம் போட்டு அதை வந்து ஒரு 50 ml கஷாயம் எடுத்துக்கணும். வெது வெதுப்பான கஷாயமாக இருக்கட்டும். அடுத்தது இந்த அரச இலை நான்கு அரச இலையை வந்து நன்றாக மென்று அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து விடாமல் ஒரு 90 நாட்களுக்கு பெண்கள் இதை பின்பற்றிட்டு வரணும். முக்கியமாக மாதவிடாய் காலங்களிலும் இதை பின்பற்றிட்டு வரணும். 90 நாட்கள் விடாமல் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா மூன்று முதிரைகளும் முத்தாய்ப்பான இந்த மூலிகையும் அவர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு குழந்தை பேரை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதுல அற்புதமான தீர்வுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது. இந்த வகை முறையை பின்பற்றி நீங்களும் வந்து இந்த மாதிரியான குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து நலம்பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஓகே, நல்ல ஒரு முத்திரையை கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து நாட்டில் வாழ்கிறதுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி வந்து குரங்குகள் காற்றை வாழ்றதுக்கு வந்து பழங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் அங்கே வந்து மரமே இல்லையா, அப்புறம் எப்படிங்க பழம்லாம் வரும்? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரியான இயற்கை விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை இன்னையோடவாது நிறுத்தணும் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் விஷயங்கள் பேசினாலும் கூட வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு டாக்டர் இன்னைக்கு என்ன விஷயம் பேச போகிறாங்க அப்படின்றத பார்த்தே ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெல்கம் பேக் அகைன் இனியவை என்று பார்த்துட்டு இருக்கீங்க வித் மீ ராஜி அண்ட் வரும். ஸோ இன்னைக்கு மங்கி டே எதுவுமா வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா கெஸ்ட், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அடுத்து டாக்டருக்கான நேரம் வந்தாச்சு. ஓகே, இந்த மங்கீஸோட டாக்டர்லாம் பாவம் படாத பாட்டுலாம் படுவாங்கல்ல, அவங்கள பிடிச்சி சிகிச்சை அளிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூல வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எங்கேயாவது மங்கீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏதாவது உடம்பு சரியில்லைனா அதை சரி பண்ணி அதை பிரீட் பண்ண வச்சு அந்த இனப்பெருக்கம் செஞ்சு அதை வேற ஜூஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறோம் நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லையா கெஸ்ட், எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த உயிரினமும் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதெல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே, பட் இப்போ டாக்டருக்கான டைம் வந்தாச்சு. என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம முடியினுடைய ஆரோக்கியம் முடியினுடைய அழகு இதை பற்றி பேச இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், கேரளாவில் இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகிய முடிக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த கேரள பெண்கள் எப்படி வந்து இயற்கையான அழகான முடியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் அப்படின்னு வெரி சிம்பிள், அவங்க வந்து தேங்காயை நிறைய உணவில் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதான் அந்த ரகசியம். இப்போ தேங்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயை எந்த அளவுக்கு நம்ம பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு பச்சையாக சாப்பிடுவது, இல்லைன்னா தேங்காயோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிடுங்கிற போது அது வந்து மிகவும் சிறப்பாகவும் ருசியாகவும் சாப்பிடுவதற்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கும் வந்து இருக்கும். அதனால் தினந்தோறும் ஒரு துண்டு தேங்காய் அதனோட கொஞ்சம் வெல்லத்தையும் சேர்த்து நம்ம மென்னு வாயால் மென்னு இதை வந்து மிக்சியில் அடிச்சியோ இல்லைன்னா அரைச்சியோ நம்ம சாப்பிட்றத விட பச்சையாக தேங்காய் எடுத்து ஒரு 10 தேங்காயை கொஞ்சம் வெல்லம் சேர்ந்து தினந்தோறும் சாப்பிடுவது அப்படிங்கிற பழக்கத்தை நம்ம வைத்துக்கொண்டால் இந்த தேங்காய் என்கின்ற அந்த விஷயம் அதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், தேங்காயில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது, உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை வழங்குகிறது. என்னங்கன்றீங்கன்னா இதயத்திற்கு நல்லது தேங்காய் எண்ணெய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த தேங்காயினுடைய ஆற்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த தேங்காயை ஒரு 10 தேங்காய் எடுத்து வெள்ளம் சேர்ந்து தினந்தோறும் சாப்பிடுங்கிற போது அந்த தேங்காயினுடைய ஆற்றலானது நம்முடைய முடியினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். அதே மாதிரி தேங்காயை வேறு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முற்றிய தேங்காயை துருவிட்டு
அந்த துருவனை அந்த தேங்காய் துருவலில் தண்ணியை விட்டு பால் எடுத்து அந்த பாலை நீங்கள் காய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் வந்து அதில் எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் அந்த முடிக்கான எண்ணெயாக தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா அந்த முடி வந்து ஆரோக்கியம் பெறுவதை அழகு பெறுவதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது இல்லாமல் இந்த தேங்காய் எண்ணெய் சரி அப்படிலாம் எனக்கு தேங்காயை பயன்படுத்த முடியல அப்படின்னா தேங்காய் பாலை கூட நீங்கள் பூசலாம். தேங்காய் பாலை எடுத்து அந்த பாலை வந்து நம்ம முடிக்கு வந்து பூசிக்கிட்டே வந்தோம்னாலே முடி அழகு பெறுவதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி முடி சத்து பெறுவதற்கு வாரம் ஒரு முறை முட்டையினுடைய வெள்ளைக்கரு வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெள்ளைக்கருவை முடியில் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுன்னுட்டு பேக் மாதிரி வச்சுன்னுட்டு அதற்கு பிறகு தண்ணீரில் சாதாரணமாக நம்ம பச்சை தண்ணியில் நம்ம அலசி விடுகின்ற போது அந்த முடிக்கு நிறைய வந்து சத்து பொருட்கள் கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி முடிக்கு வந்து நிறைய பொடுகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொடுதலைக்கீரைன்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது. அந்த பொடுதலைக்கீரையை முற்றிய தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அதை வந்து ஹெர்பல் பேக் மாதிரி அந்த முடிக்கு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் குளிக்கின்ற போது அது வந்து அந்த முடியில் இருக்கக்கூடிய பொடுகள்லாம் போகிறத பார்க்க முடியும். இந்த பொடுதலைக்கீரையோடு நம்ம மருதனையும் சேர்த்து அரைச்சி நம்ம போடுகின்ற போது பொடுகும் போகும், அந்த முடியினுடைய அந்த வனப்பும் வந்து அதிகரிப்பதை நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த முடி என்பதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடியும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டும். இந்த முடி வந்து முடியினுடைய அக ஆரோக்கியம் தான் முடி ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. அதே வந்து முடி வந்து ரொம்ப போஷாக்கு இல்லாமல் இருக்குது உருண்டு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா வெரி சிம்பிள், நம்முடைய கீழநெல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து நம்ம கோரை புல், அந்த புல்லை வந்து பிடுங்கிட்டு உள்ளே தோண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிழங்கு இருக்கும், அந்த கிழங்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேப்பிலையே கொஞ்சம் போட வேண்டும், அருகம்புல் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் மைய நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து பேஸ்டாக்கி நம்ம முடியில் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியில் இருக்கக்கூடிய முடி கல்லை வைப்பதற்கான ஃபங்கஸ் மாதிரி திட்டு திட்டாக தழும்பு தழும்பாக ஏதாவது இருக்குது பொடுகு மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் பொடுகள்லாம் போகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் முடி என்பதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய புற அழகிற்கான ஆதாரம் மட்டுமல்ல அக ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடு என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போ நம்மளுக்கு அதாவது மனுஷங்களுக்கெலாம் புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, பட் விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அவங்களுக்கு உள்ள பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. உதாரணத்துக்கு அந்த மூலிகைகளாக இருக்கட்டும், இந்த செடிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த விஷயத்தை பண்ணால் வந்து எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிறத வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அவங்களோட முன்னோர்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டே வராங்க, அவங்களோட சின்ன மங்கிஸ்க்கும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலிகையை நம்பியே அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னே தெரியாமல் இதுவும் ஒரு செடி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீஃபாரஸ்டேஷனில் அதை அழிச்சிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த சைக்கிளே பிரேக் ஆகுதுல, ஒரு பெரிய பழக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மனுஷங்க நம்ம வந்து நம்ம தான் சுப்பீரியர், இயற்கையிலே வந்து நம்ம தான் சுப்பீரியர், நமக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இரேன் சார் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பக்குவமாக நமக்கும் நம்மளோட மனநிலை இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத தான் சொல்ல போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் இனியவை இன்று. வெல்கம் பேக் அகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் வருண். ஸோ வந்துட்டு அடுத்து இரண்டு சார் வரப்போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா மங்கி டே பற்றி பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, எத்தனையோ வகைகள்லாம் இருக்குல்ல, பட் ஆனால் வந்து உலக அளவில் வந்து இது ரெண்டு வகையாக தான் பிரிக்கிறாங்களா, ஓல்டு வேர்ல்டு மங்கி அண்ட் நியூ வேர்ல்டு மங்கி அப்படின்னு பிரிக்கிறாங்களா, அது கண்ட்ரீஸை பேஸ் பண்ணி. ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், இருந்தாலும் வந்துட்டு ஓல்டு வேர்ல்டு மங்கியில் வந்துட்டு 32 பற்கள் இருக்குமா, இதில் வந்துட்டு 36 வந்து பற்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நுணுக்கமான மாற்றங்கள்லாம் இருக்குது. யாரும் வாயை திறந்து பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். பட் இன் இரேன் பயசர் வந்து குரங்கள் மூலயமா நம்ம நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கலையோ என்னவோ நான் சொல்கிறேன், அதாவது கொஞ்சம் கேளுங்கப்பா, டெய்லி உங்கள் வாழ்க்கையில் இன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தோட காத்துட்ருக்காரு, பார்க்கலாம். பொதுவாகவே நாம் இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கியங்கிறத யாருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியதாக இருக்குது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் எடுத்தோம்னா அதில் ஒரு சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. சங்க இலக்கியங்களுடைய சிறப்பே அது ஒரு பெரிய ஒரு மன்னர்களுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்லலை, சாதாரணமானவர்களுடைய வாழ்க்கையை, சில நேரங்களில் வறுமையில் செம்மையாக வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை, தோல்வியில் பெருமிதமாக இருந்தவர்கள் பற்றிய வாழ்க்கையை, மரணத்தையும் கொண்டாடிய மனிதருடைய வாழ்க்கையை தான் வந்து சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுது. ஆனால் ஐரோப்பிய இலக்கியங்கள், அதுவும் குறிப்பாக ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா
ஒரு காலகட்டத்தில் அது இந்த சொஃபஸ்டிகேட்டட் பீப்புளுடைய லைஃப்பை பற்றி தான் சொல்லுது. அதுவும் குறிப்பாக எப்படியாவது யாருடைய சொத்தையாவது நம்ம அபகரிச்சிடணும், எப்படியாவது இனாமாக அந்த சொத்து கிடைச்சா பரவாயில்ல. ஏன்னா அந்த காலத்தில் பெண் வாரிசு மட்டும் இருந்து ஆண் வாரிசு இல்லைன்னா பெண் வாரிசுக்கு கொடுக்க முடியாதுன்னு இங்கிலாந்தில் ஒரு சட்டம் இருந்தது. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு வந்து மிடில் மார்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஜார்ஜ் எலியட் எழுதினது. அதேமாதிரி ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் ரொம்ப கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாவல், ஆனால் அதில் கூட இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி தான் வருது. முதல் முறையாக ஒரு சாமானிய மனிதனை பற்றிய ஒரு நாவலை எழுதினவர் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ். இந்த சார்ல்ஸ் டிக்கன்ஸினுடைய கதையில் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று. அதில் ஒரு பையன், அவன் வந்து ஒரு பரிதாபகரமான பையன், அவன் வந்து ஒரு கைதி வந்து விடுதலை ஆகிறதுக்கு உதவுறான். அவனுக்கு தெரியாது, சின்ன பையன், அவன் வந்து ஒரு பட்டறையில் இருக்கும்போது உதவிடுறான். இவனால் விடுதலை பெற்ற அந்த கைதி என்ன பண்ணால், அவன் நிறைய பணம் வச்சுருக்கார். அவர் வந்து இந்த பையனுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் யாருன்னு சொல்லாமலேயே அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உனக்கு ஒருத்தர் உதவுவாங்க, ஆனால் யாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவர் உதவுற மாதிரி அந்த கதை இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர் தான் உதவுனான்னு தெரிஞ்சோன்னே இந்த பையன் ரொம்ப வருத்தப்படுவான். ஒரு கிரிமினல்கிட்ட போய் நாம் வந்து இவ்வளோ உதவியை கேட்டுக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவான். அந்த மாதிரி ஒரு கதை வரும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், யாருக்காவது ஏதாவது உதவி பண்ணால் நாம் தான் உதவி பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்பட்றோம். ஒரு வகையில் பார்த்தா நம்ம உதவி பண்ணது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்குது. இது உதவி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆழ் மனசில் நம்மளுடைய அடையாளத்தை எல்லா இடத்துலையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இடத்துல க்ரைம் நடக்குது, அந்த க்ரைமை செய்கிறவன் ரொம்ப சாமர்த்தியமாக செஞ்சுட்டு போகிறான், ஆனாலும் ஏன் மாட்டிக்கிறான், ஏதோ ஒரு தடயத்தை அவன் விட்டுட்டு போகிறான். இதுக்கு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் தடயத்தை விட்டுட்டு போகிறது காரணம் தெரியாமல் விட்டுட்டு போகலை, இவ்வளோ சாமர்த்தியமாக ஒரு கொலையை நான் செஞ்சுருக்கேன் பாரு அப்படின்னு அவனை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது அவன் ஆழ் மனசில். அதனால் அவன் வேணும்னுட்டு தான் ஒரு தடயத்தை விட்டுட்டு போகிறான். இது எப்படி இருந்தாலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லது செய்யும்போது கூட நம்ம யாருன்னு தெரியாமல் உதவி செஞ்சுட்டு போகலாமே, அதில் என்ன தவறு இருக்குது, இதனால் என்ன ஆக போகுது. இன்னும் சொல்ல போனால் நம்ம யாருக்காவது உதவி பண்ணால் அவங்க வந்து சொன்னால் கூட இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பெனிஃபேக்டர் தான் யாருன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி தான் உதவி பண்ணுறாரு, ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருது. சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை சாமானிய மக்களுடைய துயரத்தை அவர் பதிவு பண்ணார். அதனால தான் சார்ல்ஸ் டிக்கன்ஸை இன்றைக்கும் நம்ம படிக்கிறோம். படிக்கும்போது நமக்கு கண்கள்லாம் குளமாகுது. ஆனால் அந்த கதையிலேருந்து நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா, அவ்வளவு சாமர்த்தியமாக தான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினச்ச மனுஷன் கூட ஒரு கட்டத்தில் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு அவா ஆழ் மனசில் இருந்ததுனால தான் அவர் வந்து வெளிப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. மனுஷனால் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கஷ்டம். நம்மளை வெளிப்படுத்துகிற அவா நமக்கு இருக்குது, நல்ல வகையில் வெளிப்படுத்துவோம், நல்லது செஞ்சு வெளிப்படுத்துவோம். கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு நம்முடைய காரியங்கள் தான் வெளிப்பட வேண்டுமே தவிர நாம் வெளிப்பட வேண்டியதில்லை என்கிற முதிர்ச்சியை வளர்த்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. நான் குரங்குகளை வச்சு கற்றுக்கிட்ட ஒரு நல்ல உதாரணம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ரஜினி குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு காட்டுக்கு போவார், அங்கே மங்கியோட வாழை பார்த்து வச்சுருவாங்க. அதில் வந்து ஒரு கருத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி கருத்துக்கள் வந்து மங்கீஸ் வச்சே நிறைய கதைகள் மூலியமாக இருக்குது, அது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மங்கீஸ் வச்சு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக சில விலங்குகள் கூட மட்டும்தான் வந்து சில்ட்ரன்லாம் ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்களாம். அந்த விலங்குகள் என்ன பண்ணாலும் திருப்பி பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களா, சொன்னால் ஏற்றுக்கிறதுன்னு தயாரிப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸில் வச்சு சூப்பராக அதுக்காக தனி சீரீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்குனே வந்து சிறப்பான புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க, அதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், வேணால் நீங்களும் படிக்கலாம். ஓகே, எப்பவுமே இந்த மாதிரி மங்கீஸில் இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அசோசியேட் பண்ணி இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் குழந்தைங்க வந்து மங்கீஸ் கிட்டேந்தோ இல்லை விலங்குகள் கிட்டேந்தோ நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறாங்க. பட் ஆனால் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து ஞாபகப்படுத்தி அதை செயல்படுத்துறோமா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. பட் அந்த கேள்விக்கு விடையாக தான் இன்றைக்கி நம்மளோட ஷோ அமைஞ்சது அப்படின்ற நம்பிக்கையோடு இது நம்ம கிளம்பலாம். ஓகே, மங்கி டே பண்ண மாதிரி ஹியூமன் டே இவங்க எப்படா பண்ண போகிறாங்க, எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க. பட் எதிர்பாராத ஒரு சூப்பரான டாப்பிக்கோட நாளை காலையில் 8 மணிக்கு உங்களும் சந்திக்கிறோம். அதற்கும் டாடா அண்ட் பாபியா சொல்லிட்டு எஸ்கே பார்த்து வருண் மற்றும் ராஜியா இனியவை இன்று.